விநாயகனே வல்வினையை வேறறுக்க வல்லார். விநாயகனுடைய பாதம் தொட்டு மகாகணபதியை போற்றி தினபூமி நேயர்களுக்கு, தினபூமி சந்தாதாரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு, தனுசு லக்னக்காரர்களுக்கு, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு 17/8/2022 முதல் 17/9/2022 வரை உள்ளான 31 நாட்களுக்கு உண்டான பலன்கள். அன்பர்களே, இது ஆவணி மாதம். இந்த ஆவணி மாத பலனில் தனுசு ராசிக்கு எல்லாமே சாதகமாகத்தான் இருக்குது, சாதாரணமாக தான் இருக்குது. கெடுபலன்களை விட நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கு. தனுசு ராசிக்கு எதையும் எதிர்பார்த்து எதையும் எதிர்நோக்கி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற மாதிரிலாம் எண்ணம் செயலெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வீண் அதீத கற்பனை, அதீதமான ஒரு செயல்பாடுகளெல்லாம் தேவையில்லாதது, அதை பற்றி நினைக்கவும் வேண்டாம். ராசிக்கு 9 சூரியன் புதன் நேர்கதியாகவும் வக்கரகதியாகவும் இருக்கக்கூடிய காலம். ராசிக்கு 2 சனி வக்கரகதியாக இருக்கு. ராசிக்கு 4 உங்கள் ராசி அதிபதி குரு வக்கரகதியாக இருக்கு. 5 ராகு இந்த மாதம் சந்திரன் ஆரம்பம் 5 இடத்தில் இருக்கு. 6 செவ்வாய், 8 இடத்துல சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்து அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு 9 இடத்துக்கு போகிறோம். 11 கேது. 5 இருக்கக்கூடிய ராகுவோட 11 இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த மாதம் கொடுக்குறார், அதனால் அது சமமாக போகும். 5 இருக்கக்கூடிய ராகு பல நல்ல விஷயங்களை அதிகமாக கொடுப்பார். அப்போ கேதுவும் ராகுவும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாத பலன்களை நிர்ணயம் பண்ணக்கூடியது. உழைப்பு அதிகமாக இருக்கும். 9 சூரியன் அதிகமான அதிர்ஷ்டம். 11 கேது எல்லா விஷயங்களையும் தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்கும், நல்லதாக முடியும். பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. எந்த ஒரு தனியாக அனுப்புகிறதோ, எந்த ஒரு பிரயாணத்தையும் தனியாக அனுப்புகிறதோ, இல்லை அவங்களுக்கு தான் துணை இருக்காங்க அவங்களோட அனுப்புகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. நண்பர்களுடைய சேர்க்கை பெண் குழந்தைகளுக்கு தேவையில்லை. அப்பா அம்மாவோட ஒரு நல்ல நட்பு தனுசு ராசி குழந்தைகளுக்கு தேவையில்லாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா புத்தியும் செயலும் தனுசுக்கு எப்போ இயற்கையாக இருக்கும். இவங்க வந்து நண்பர்கள் சொல்லுவாங்களே தவிர நண்பர்கள் சொல்ல இவங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது குழந்தைகளாக இருந்தாலும் அதுதான். அதனால் 15 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. ஆண் குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகள், மாணவர்களுக்கு படிப்பு கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்கும். ஏதோ படித்தோங்கிறது இல்லாமல் நல்ல முறையிலேயே படிப்பாங்க. எண்ணம் செயலெலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் அவங்களுக்கு மாற்றங்கள்லாம் வராது, சபலங்கள்லாம் வராது. 16 வயசுக்கு மேலே 21 வயசு வரைக்கும், 23 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மேல் படிப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய ஆண் பெண்கள் மாணவர்கள் மாணவிகள் அவங்களுக்கும் இதே தான். நட்பு வட்டாரம் தேவையில்லை. குடும்ப ரகசியத்தை, குடும்ப விஷயங்களை அந்நியவர்களிடத்திலே சொல்லக்கூடிய விஷயம் தேவையில்லை. இது அவங்க பார்த்தாலும் சரி, இல்லை தாய் தந்தையர் பார்த்தாலும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய அறிவுரை இதாக தான் இருக்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள், சில மன குழப்பமும் அமைதி இல்லாத சூழ்நிலைகளும் இந்த வயசுக்காரங்களுக்கு இருக்கும். அது எதனால் அப்படிங்கிறத
அவங்களே சமாதானமாக தெரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டு சமாதானமாக மாற்றிக்கிறது நல்லது. அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே சமாதானமாக மாற்றிக்கிறது நல்லது. 21 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தனுசு ராசி ஆண் பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான நல்ல யோகமான காலம். அதே போல் உழைப்பு, உழைப்புக்கு தகுந்த ஊதியம், லாபம், நல்ல பேர், நல்ல புகழ் கிடைக்கும். நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்த விட ஏதாவது திடீர்னு மற்ற இடங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதனால் உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கூட கிடைக்கும். 27 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் பார்த்து நிச்சயம் பண்ணதுக்குண்டான காலகட்டம். இதே காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் அருமையாக இருக்கும். உத்தர தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டமாக 34 வயசு வரைக்கும், 34 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையில்லாமல் கிடைக்கும். திடீர் செய்திகள்லாம் வரும், சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி காலகட்டம். 30 வயசுக்கு மேலே 37 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் உத்தியோகம் இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்கக்கூடியது, சின்னதாக ஏதாவது வியாபாரம் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி முயற்சிகளில் இறங்கிறது நல்லது. உத்தியோக மாறுதல் சிறப்பாக இருக்கும். பணி நிமித்தமாக வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். உயர் அதிகாரிகளுடைய நல்ல அனுசரணை கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்றதுன்றது வேலையை சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் என்றைக்கும் தடங்கள் கிடையாது இந்த ராசிக்கு. ஆனால் நீங்கள் போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டீங்க. ஆனால் இந்த காலத்தில் அதுக்குண்டான ஆசை வரும், அதுக்குண்டான முயற்சி பலிக்கும். 34 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை, ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சமாதானம் பண்ணி வெளியாட்கள் மூலமாக சமரசம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துவது நல்லது. அதுக்கு இந்த காலகட்டம் சமரசம் செய்யக்கூடிய காலகட்டம். மற்றபடி கணவன் மனைவி உறவில் விரிசல்கள்லாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் தான் ஒரு தனிப்பிறவி, இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு தனிப்பிறவின்னு வச்சுக்கணும். அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய எண்ணம் செயலுக்கு போகத்தான் நீங்கள் நடந்துக்குவீங்க. அதுதான் உங்களுக்கு இயற்கை, அதுதான் நல்லது. அடுத்தவங்களுக்காக உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற கட்டத்தையும் அனுபவிக்கணும், சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க தான் நீங்கள், தெரிஞ்சிட்டவங்க நீங்கள். அதனால் அதை மாற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காலப்போக்கில் உங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் அதனுடைய அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதாவது ஒரு புது விதமான விஷயமாக இருந்தால் கூட நீங்கள் கண்டு காணாமல் தான் போகணும். நீங்கள் அதில் இன்வால்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. தேடி போய் இந்த சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தேடி போய் நீங்கள் வலுவில் கட்டத்தை தேடிக்காது. வண்டி வாகனம் புதுசாக வாங்கிறது தாராளமாக வாங்கலாம். பழசு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா தாராளமாக எக்ஸ்சேஞ்சு அதையும் செய்யலாம். நல்ல மனம் படைத்த நீங்கள் நல்லவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு உங்களால் பெரிய அளவில் உதவி பண்ண முடியாட்டாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களால் உதவி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறுப்பு சொல்லாமல் அப்படியே சமாளித்து மழுப்பிக்கிட்டே கூட போகலாம். தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற உதவிகளை செய்ய வேண்டாம். பணம் காசில் கண்டிப்பாக கவனம் தேவை. யாருக்கும் தேடி போய் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. அப்படியே கொடுத்தாலும் அது வர்றதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு தடங்கல்கள், சிக்கல்கள் இருக்கும்.
உங்களை வந்து அனுசரித்து போகிறதும் உங்களுக்கு உங்களை அதிகாரம் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. அவங்க போக்கில் நீங்கள் விட்டுருங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரம், அது மற்றவங்களுக்கு. உங்களுக்கு தீதும் நன்றும் அடுத்தவங்க செய்யறது தான். அதனால் நீங்கள் யோஜனை பண்ணி செய்ய எதாக இருந்தாலும். இந்த மாதம் விநாயகர் சதுர்த்தி 30ஆம் தேதி 30/8/2022 செவ்வாய்க்கிழமை ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி, 31/8/2022 வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி. அதே போல் வைணவ பெருமக்களுக்கு, பெருமாளை கும்பிட்றவங்களுக்கு, பெருமாள் வழிபாடு கொண்டவர்களுக்கு கோகுலாஷ்டமி வருது. இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க. ஆன்மீகம் உங்களுக்கு என்றைக்கும் கை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் மேன்மையான ராசி, சுபராசி, குருவனுடைய ஆட்சி அதிகாரம் பெற்ற ராசி. நீங்கள் 4 பேர்த்துக்கு அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறதான் நீங்கள் முயற்சி பண்ணுமே தவிர உங்களுக்கு யாரும் உபதேசம் பண்ண முடியாது. இது 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு. 54க்கு மேலே 64 வரைக்கும் இதே தான், இந்த பலன்கள் தான். உங்களுடைய மகன் மகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சா அமைதியாக இருந்து நடக்கிறத வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது. அது உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியோ உங்களுடைய மகன் மகள் அவர்களாகவோ அவர்களே தீர்மானித்துக் கொள்வார்கள். உங்களுடைய சுகம் உங்களுக்கு சொந்தமானது, உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு சொந்தமானது. ஏற்புடையதாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், ஏற்புடையாத இல்லாத இருக்கிறதெல்லாம் நீங்கள் தள்ளுபடி பண்ணிக்கலாம். தொழில் வேலையில் இருக்கிறவங்க, ரிட்டையர் ஆகி கூட வேலையில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்துக்கு தடங்கள் இருக்காது, உடம்பு முடியாத சூழ்நிலைகள்லாம் கிடையாது. ஏதோ சின்ன சின்ன வகையில் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், கண் தொந்தரவு இருக்கும், நடக்க முடியாத கால் வலி. இயற்கையிலே பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு உறுப்பு வேலை செய்யாத சூழ்நிலைகளை கூட உருவாக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவம் பார்த்துங்க. எல்லா மாற்று வகை மருத்துவமும் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் ஏதாவது உடம்பு சரியில்லை, தலைவலி காய்ச்சல்னா அமைதியாக இருந்துட்டாவே போதும், உங்கள் ராசிக்கு உங்கள் உடம்பு சரியாயிடும். 65 வயசுக்கு மேலே 77 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் சொந்த நலன் அக்கறை தேவை. உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க, உங்களை நல்ல முறையில் கவனிச்சுக்குவாங்க. 77லேருந்து 84 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவர்கள்ட்ட நின்று அடுத்தவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போகாதீங்க. தனிப்பட்ட முறையில் எந்த பிரயாணமும் வேண்டாம். கூட துணையோட 4 பேர் 5 பேரோடு நீங்கள் போகிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும், நல்லதை தரும். மீண்டும் நல்லதே நடக்கட்டும். மீண்டும் சொல்லி வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.